அடுத்த டாபிக் லீனியர் லேஅவுட். ஸோ நிறைய வகையான லேஅவுட் இருக்குது, அதில் வந்து ரொம்ப பேசிக்கான கொஞ்சம் ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்க லேஅவுட் தான் லீனியர் லேஅவுட். ஸோ இந்த இந்த பிக்சர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த லீனியர் லேஅவுட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம யூசர் இன்டர்ஃபேஸ் காம்பனன்ட்ஸ் வந்து ஒன் பை ஒன்னாக அரேஞ்ச் பண்ணுறது தான் லீனியர் லேஅவுட், லீனியராக அரேஞ்ச் பண்ணுறோம். ஆனால் அதில் ரெண்டு மெத்தட் இருக்குது, ஒன்று வெர்டிக்கல் ஓரியன்டேஷன் வகையில் அரேஞ்ச் பண்ணோம்னா மேலேருந்து கீழ் வரையாக ஒன் பை ஒன்னாக அரேஞ்ச் ஆகிட்டே வரும், இல்லை ஹரிசான்டல் ஓரியன்டேஷன் படி பண்ணோம்னா லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு ஒன் பை ஒன்னாக அரேஞ்ச் ஆகிட்டே வரும். அப்படி இந்த லீனியர் லேஅவுட்டில் எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்கிறத செட் பண்ணுற ப்ராப்பர்ட்டிக்கு பேர் அந்த எக்ஸ்எம்எல் அட்ரிபியூட்டாக கொடுப்போம்ல, அது வந்து ஆண்ட்ராய்டு கோலன் ஓரியன்டேஷன் ஈக்குவல் டு ஹரிசான்டல் இல்லைன்னா ஓரியன்டேஷன் ஈக்குவல் டு வெர்டிக்கல்னு கொடுக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ வந்து நம்மகிட்ட ஒரு மொபைல் இருக்குது, அதாவது மொபைல் ஆப் இருக்குது, இந்த ஆப்பில் மூணு காம்பனன்ட் நம்ம வச்சுருக்கோம், ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு டெக்ஸ்ட்டு, ஒரு ஓகேன்னு ஒரு பட்டன், கேன்சல்னு ஒரு பட்டன். இப்போ இந்த மூணையும் ஒன் பை ஒன்னாக இதில் அடிக்கி வெர்டிக்கலில் எப்படி இருக்கும் ஹரிசான்டலில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இதில் ஹரிசான்டல் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லேருந்து ரைட்டு வரைக்கும் ஒன் பை ஒன்னாக ஹலோ வேர்ல்டு ஓகே கேன்சல்னு வந்துச்சு. அதேமாதிரி வெர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே ஒன் பை ஒன்னாக வரும், சிம்பிள், ரொம்ப சிம்பிள், இதுதான் லீனியர் லேஅவுட். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதே சினாரியோவை, இந்த மூணு ஒரு ரெண்டு பட்டன் ஒரு டெக்ஸ்ட் வியூ, இதை மூணையும் நம்ம ஆண்ட்ராய்டு கோடில் லேஅவுட்டில் வந்து லீனியர் லேஅவுட்டில் ஹரிசான்டல் வெர்டிக்கல் ரெண்டையும் போட்டு மொபைலில் எப்படி தெரியுதுங்கிறத ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ எங்கிட்ட வந்து ஆல்ரெடி ஒரு ஆக்டிவிட்டி லேஅவுட் ஃபைல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன், ரூட் லேஅவுட்டாகவும் லீனியர் லேஅவுட் போடலாம், இல்லை சைல்டு வியூலேயுமே எனக்கு தேவைங்கிறப்ப எந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஒரு லேஅவுட்டுக்குள்ளே இன்னொரு சைல்டு லேஅவுட்டு, அந்த லேஅவுட்டை கூட நான் லீனியர் லேஅவுட்டாக கொடுக்கலாம், லீனியர் லேஅவுட்னு கொடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு. அடுத்தது அந்த ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும், ஆண்ட்ராய்ட் கோலன் ஓரியன்டேஷன் ஈக்குவல் டு ஒன்று வெர்டிக்கல் கொடுக்கணும் இல்லை ஹரிசாங்கல் கொடுக்கணும். இப்போ வெர்டிக்கல் கொடுத்தாச்சு, இப்போ சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலாம், ட்ராக் அண்ட் ட்ராப்பும் பண்ணலாம் இல்லை கோடும் எழுதலாம். ஆனால் இப்போ இந்த லீனியர் லேஅவுட்டோட அரேஞ்ச்மெண்ட்டை புரிஞ்சுக்கணுன்னா ட்ராக் அண்ட் ட்ராப்புக்கு நம்ம விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு டெக்ஸ்ட் வியூ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி, நான் ஜஸ்ட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் சென்ட்ரில் தான் பண்ணுறீங்க, இவருங்க சென்ட்ரில் பண்ணுறேன், அதனால் அந்த டாப்புக்கு போகும், லோடாது போகிறேன், வந்துடுச்சா. அடுத்தது ஒரு பட்டன், அந்த பட்டன் வந்து ஓகே கேன்சல்னு கொடுக்குறேன், கீழே தான் எடுத்துகிட்டு போகிறேன், பட் அது எங்கே போகும், டெக்ஸ்ட் வியூ கீழே வரும் பாருங்கள், வந்துடுச்சா. இன்னொரு பட்டன் அதையும் இழுக்கிறேன், அது என்ன பண்ணுது, அந்த பட்டனுக்கு அடுத்தது வரும். ஸோ லீனியர் லேஅவுட் நம்ம வெர்டிக்கல்னு கொடுத்தோம், அதனால் அது வந்து இந்த பேட்டர்னில் அரேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதை மொபைல்லையும் ரன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னுடைய மொபைல் டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதை வந்து ஸ்க்ரீனில் வந்து மிரர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து என்னுடைய மொபைலில் நான் இந்த ஆப்பை ரன் பண்ண போகிறேன். ஸோ மொபைலில் இந்த அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லான்ச் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு ஆப்பை ரன் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும், அப்புறம் நெக்ஸ்ட் டைம்லேருந்து உங்களுக்கு ப்ராப்பராக லோட் ஆகிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் வியூ வந்திருக்கு, அப்புறம் ஓகே பட்டன் கேன்சல் பண்ண, நம்ம ஓகே கேன்சல்னு மாத்தல, பட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா மேலேருந்து வெர்டிக்கலாக ஒன் பை ஒன்னாக வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ரன்னை ஸ்டாப் பண்ணிடுறேன், ஸ்டாப் பண்ணிவிட்டு கோடுக்கு வந்து ஒரே ஒரு ஓரியன்டேஷன் இதை மட்டும் மாற்றுறேன், வெர்டிக்கலுக்கு பதிலாக ஹரிசான்டல்னு நான் மாற்றுறேன். மாற்றிட்டு இந்த வியூவில் போய் பார்த்தோன்னா எனக்கு இங்கே வியூலேயே மாறிடும், ஆக்சுவலாக டெக்ஸ்ட் வியூ ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிடுச்சு, அதனால் பட்டன் எல்லாம் அங்கிட்டு போயிடுச்சு, வித்து வந்து ஆக்சுவலாக மேட்ச் கரண்ட்டு பதிலாக ரேப் கண்டென்ட் கொடுக்கணும். ஆனால் மேட்ச் கரண்ட்டுனா உங்களுக்கு ஃபஸ்ட்டு காம்பனண்ட்டே மொத்த வித்தையும் ஆக்குபை பண்ணிக்கும், அப்புறம் அடுத்த காம்பனண்ட் வந்து அதுக்கு அங்கிட்டு போயிடும். இப்போ டிசைன் வந்து பார்ப்போம், இப்போ பார்த்தீங்கன்னா ஹரிசான்டலாக லெஃப்ட்லேருந்து ரைட் வரிசையில் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்து அடுக்கியிருக்கு. இப்போ வந்து இதை மறுபடியும் ரன் பண்ணுறேன், இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு.
ஸோ இப்போ இந்த ஆர்டர் சேஞ்சு பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வெர்டிகலாக இருந்துச்சு, இப்போ ஹரிசாண்டலாக டெக்ஸ்ட் வியூ பட்டன் பட்டன் லெஃப்ட்லேருந்து ரைட்டு வரைய போயிருக்கு. ஸோ இதுதான் லீனியர் லேஅவுட்டோடைய கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ ஒன்று வெர்டிகலாக இல்லை ஹரிசாண்டலாக ஒன் பை ஒன்னாக ஆர்டராக அடுக்கிக்கலாம், இதுதான் லீனியர் லேஅவுட் ஆண்ட்ராய்டில்.